नहीं बुलवा रहे के आर अर्जुनन बुलवाइए इनको बुलवाइए दो लोग सुनने के लिए बैठे हैं हम लोग नॉट मोर देन 5 मिनट्स इन एनी केस 3 to 5 मिनट्स ओके ओके ऑनरेबल डिप्टी चेयरमैन सर kindly permit me to speak in my mother language tamil thai illamal naan illai thane evarum illai enakku oru thai irukkirar endrum ennai kaatkindrar engal endrum kaakkum engalde thai ide deivam purachi thalvi amma avargalukku nandri koori enadhu uriye thungugiren engal ammavin arikkai padi nidhi nilai arikkai idhu nirthi pesiya 2016-17 niriya edhirpaarppugalai yemaatramagullade idhil paaraatathakka sila amsangalum ullana முதலில் எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாராட்டிய அம்சங்களை பகிர்ந்து கொள்கிறேன் எங்களது அம்மாவின் அறிவுரைப்படி திட்ட செலவு திட்டமில்லாமல் செலவு என வேறுபாடுகளை கலைந்து 2017-2018 ஆண்டிலிருந்து வருவாய் மற்றும் மூலதனத்திற்கான ஒதுக்கீடுகளை கவனம் செலுத்தியுள்ளதை பாராட்டுகிறோம் இது மிகவும் அமிசியமான சீர்திருத்தம் இந்தியாவிலே முதல்கெலும்பு விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்று எங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூறியுள்ளார் இந்த மக்களின் பெரும்பாலான விவசாயிகள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த நிதிநிலை அறிக்கையில் உள்ளன 5 ஆண்டுகளில் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதென நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் இது செயல்படுத்தப்பட வேண்டும் பாசனத்திற்கு உட்பட்ட பகுதியை விஸ்தரிக்க வேண்டும் என்ற நோக்கம் வரவேற்கத்தக்கது ஆனால் பிரதான மந்திரி கிருஷ்ணா சிஞ்சாய் யோஜனாவின் கீழ் கவனம் செலுத்தப்படும் அதற்கு நிதி ஒதுக்கப்படலாம் இதனால் ஏற்கனவே இருந்த ஏஐபிபி எனப்படும் ஐசோலேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட் ப்ரோக்ராம் எனப்படும் திட்டத்தின் கீழ் நடைபெறும் சிறிய மற்றும் நடுத்தர பாசனத்திற்களின் பணிகளை பல நிறுவனங்கள் உள்ளன இந்த பணிகள் நிறைவடையும் வரை அவற்றை பாதிக்காமல் இருக்க வேண்டும் ஏற்கனவே மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிப்பதற்கு தேவையான நிதியை தமிழ்நாடு போன்ற மாநில அரசுகளுக்கு அளிக்க வேண்டும் நீர் மேலாண்மை அதிகரிக்க சுட்டு நீர் மற்றும் நுண் பாசன முறைகளை வளர்த்துள்ளது வரவேற்கத்தக்க முடிவு தமிழ்நாட்டில் நாங்கள் கடைபிடிக்கும் மண் பாதுகாப்பு அட்டை திட்டத்தின் கீழ் வழியில் மத்திய அரசும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இது எங்களது முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று நாங்கள் கருதுகிறோம் பிரதான மந்திரி ஃபசல் பிரயோஜன திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி 5,500 கோடி ரூபாய் மிகவும் குறைவு இந்த ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் கிராமப்புற ஏழை மக்களின் பொருளாதார திறன்களை வளர்ப்பதற்காக தமிழ்நாட்டில் எங்கள் அம்மா அவர்கள் கறவை மாடுகள் ஆடுகள் இலவசமாக வழங்கியுள்ளார்கள் இந்த திட்டத்தை மத்திய அரசு கடைபிடித்து இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு கறவை மாடுகளும் ஆடுகளும் மத்திய அரசு இலவசமாக வழங்கலாம் என்று கூறிக்கொண்டு எங்களது அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டபடி பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடை அதிகரித்துள்ளீர்கள் இதற்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயம் இதற்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக அளிக்க வேண்டும் எங்களது மாநிலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு எங்களது அம்மா அவர்கள் மடிக்கணினியை இலவசமாக அளித்துள்ளார்கள் அதனை அங்கீகரிப்பது போல நீங்களும் தேசிய கிராம டிஜிட்டல் அறிவு திட்டத்தை ஏற்படுத்தியுள்ளீர்கள் இதனையும் நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல எங்களது அம்மா அவர்கள் துவங்கிய அம்மா மருத்துவ திட்டத்தின் வழியின்படி பிரதான் மந்திரி ஜான் ஔஷதி யோஜனா திட்டம் ஏற்பட்டுள்ளது இதனையும் நாங்கள் வரவேற்கிறோம் ஏழை குடும்பங்களுக்கு சுகாதார பாதுகாப்பு திட்டம் கொண்டு வர இருக்கிறீர்கள் 2011 ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் நடைமுறையில் உள்ளது இந்த திட்டத்தில் மத்திய அரசின் திட்டத்தை இணைந்து செயல்பட்டால் நிர்வாக சுமை குறையும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கல்வி திறன் வளர்ப்பு வேலை கட்டமைப்பு தொடர்பான புதிய திட்டங்களை நான் வரவேற்கிறேன் ராஷ்டிரிய மத்திய மிக்ஸிக்ஸ் அபியான திட்டத்தில் 3,700 கோடி ஒதுக்கிட்டிருப்பது மிகவும் குறைவானது மாநில வேலைவாய்ப்பு அலுவலர்களை தேசிய வேலை சேவை மேடையிலிருந்து இணைக்கும் முன்மொழிவை வரவேற்கத்தக்கது புதிய மாதிரி அங்காடிகள் அமைக்கப்படும் மாநில அரசுகள் கலந்து ஆலோசிப்பது அவசியம் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் எனப்படும் அகில இந்தியா மருத்துவக் கழகம் அமைக்கப்படும் என்று சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது அதற்காக எங்கள் அம்மா அவர்கள் 5 இடங்களை பரிந்துரை செய்தார் அந்த இடங்களை கலை ஆய்வு செய்து மத்திய குழு பல மாதங்களாகியும் எங்கே எந்த மருத்துவமனையில் அமைக்கவிருக்கிறது என்று இன்னும் குறிப்பிடவில்லை இந்த நிதிநிலை அறிக்கையில் அதற்கு பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஓராண்டாகியும் எங்கே கட்டுவது என்று இன்னும் முடிவாகப்படவில்லை தமிழகத்தில்
எம்ஸ் மருத்துவமனையை எங்கே எப்படி கூறிக்கொண்டு இந்த நல்ல வாழ்க்கைகிறோம். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ வெரி மச். நவ் திஸ் ராம்தாஸ் அத்வாலே இஸ் நாட் தேர். ஓகே, சாரி. மெசேஜ் ஃப்ரம் லோக்சபா. I beg to report that the Lok Sabha at its sitting held on the 16th of March 2016 passed the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2016. I lay a copy of the bill on the table. Okay. Okay, thank you.